அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இயக்குனர் சிகரம் ஐயா அவர்களே, பல் பொடி ஆகிற அளவுக்கு பல் பொடி விற்று போயிருக்கிற அருமை ஜெயராமன் அவர்களே, இந்த விழாவை தொடக்கி வைத்த துணைவேந்தர் ஐயா அவர்களே, ஆல் இண்டியா ரேடியோ சென்னை இயக்குனர் அவர்களே, கல்கி பத்திரிகையின் ஆசிரியை சகோதரி சீதாரவி அவர்களே, என்னுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் டாக்டர் கலைமாமணி ஞானசம்பந்தம் அவர்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பாராட்டப்படுவது என்பது தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே வாய்க்கும் என்று நான் சொன்னதாக செயலாளர் சேகர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நான் தான் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இயக்குனர் சிகரம் அவர்களுக்கு இங்கே பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அவருடைய மெரிட். ஆல் இண்டியா ரேடியோ இயக்குனர் அவர்களுக்கு இங்கே பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது என்றால் அது அவருடைய மெரிட். கல்கி பத்திரிகையினுடைய ஆசிரியை சீதா ரவி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது என்றால் அது அவர்களுடைய மெரிட். எனக்கு பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் இது இவர்களுடைய மெக்னானிமிட்டி. எந்த தகுதியும் இல்லாத ஒருவனை தூக்கி வைத்து மிகச்சிறந்த பேச்சாளர் என்று அறிமுகப்படுத்தி ஆராதனை செய்வது என்பது உண்மையிலேயே அதற்கு நான் தகுதி உடையவன் என்பதை விட, ராமச்சந்திரா நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள் என்று அன்பாக இவர்கள் இடுகிற ஆணையாக நான் நினைக்கிறேன். ஃபிளாட்டரி என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள் ஆங்கிலத்தில், முகஸ்துதி செய்வது என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நோ ஜென்டில்மேன் லைக்ஸ் ஃபிளாட்டரி, அண்ட் நோ ஜென்டில்மேன் லைக்ஸ் டு ஃபிளாட்டர். முகஸ்துதி செய்வதை கணவான் விரும்பவும் மாட்டான், கணவான் முகஸ்துதி செய்யவும் மாட்டான். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதாவது தெருவில் விளையாடி, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் விளையாடி, அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்காக விளையாடி, அதுக்கப்புறம் இந்தியன் டீமில் செலக்ட் ஆகி, வேர்ல்டு கப் மேட்சில் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சில் நான் விளையாடி, இந்தியாவுக்கு அப்படி ஒரு துரதிருஷ்டம் வராது. அதனால் விளையாடுகிறவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லவும் முடியாது. படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து வேர்ல்டு கப் மேட்சில் விளையாடி மேன் ஆஃப் த மேட்ச்னு ஒருத்தன் செலக்ட் ஆனான்னு சொன்னா, அன்னைக்கு அவனுடைய மனசு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்த அளவுக்கு. சாதாரணமாக 1973 தென்காசியிலே ஒரு சிறு கூட்டத்திலே முதல் பேச்சை பேசிய என்னை இன்றைக்கு சென்னை நகைச்சுவை மன்றம் தூக்கி வைத்து நீதான் மிகச்சிறந்த பேச்சாளன் என்று சொல்லுகிற போது, மேன் ஆஃப் த மேட்ச், மிக சாதாரணமாக விளையாடத் தொடங்கி வேர்ல்டு கப் மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் ஆகக்கூடிய ஒருவனுடைய மனநிலையிலே நான் நிற்கிறேன். மிக சாதாரணமாக பேச்சு ஆரம்பித்தவன் நான், கைகாலெல்லாம் வேர்த்து விடவிடத்து ஒளறி, குண்டகுடி அடிகளார் நடுவர் கொடுமை அவருக்கு, நான் பேசுறேன். தலைப்பு கேட்டீர்கள் என்றால் ரொம்ப பெரிய கொடுமை. மனித குலத்தை பெரிதும் உயர்த்துவது சிலப்பதிகாரமா மணிமேகலையா? அதுல எனக்கு மணிமேகலை. நான் ஆங்கில ஆசிரியன், முறைப்படி தமிழ் பயிலாதவன். மூன்று இடத்துல மணிமேகலை என்கிற காப்பியத்தினுடைய கதாநாயகி கண்ணகி ஒளரி அப்படி ஆரம்பிச்சவனா? இன்னைக்கு இங்க தூக்கி வைத்திருக்கிறீர்கள் என்றால், பேச்சு என்றால் நண்பர்களே, வார்த்தைகளை கொப்புளிப்பதல்ல பேச்சு,
வார்த்தைகளுக்குள் வாழ்க்கையை வைப்பதுதான் பேச்சு. சும்மா வார்த்தைகளை போட்டு ஜகஜாலம் பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் பேச்சு கிடையாது. என்னை பேச்சாளர் என்று அறிமுகப்படுத்தினதால் சொல்றேன். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களிடத்தில் கேட்பேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நடத்துகிற போது கேட்பேன், Can you speak for half an hour without saying anything? அப்படின்னு கேட்பேன். You follow me closely. அப்பதான் நான் என்ன சொல்றேன் விளங்கும். இதை நான் வகுப்பில் சொல்லி சீரழிந்திருக்கிறேன். மை டியர் பாய்ஸ், ஃபாலோ மீ க்ளோஸ்லி அப்படின்னு சொன்னா 4:30 நான் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போகல, பின்னாடியே வரோம். அட செண்டாள பாவிகளா, என்னையும் வேடா ஃபாலோ பண்ண சொன்னேன், பாடத்தை ஃபாலோ பண்ண சொன்னேன்டா அப்படின்னா, ஃபாலோ பண்ண முடிஞ்சா பண்ண மாட்டோமாங்கிறான். Follow me closely. Can you speak for half an hour without saying anything? அப்படினு கேட்டா, ஓ எஸ் வெரி வெல். அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இருக்கிறார்கள். அரை மணி நேரம் அல்ல, ஒரு மணி நேரம் பேசுவார்கள், ஒரு சப்ஸ்டன்ஸும் இருக்காது. நான் ஒரு பேச்சு கேட்டனே, ஒரு அரசியல் பேச்சு, நல்ல வேளை எஸ் வி சேகர் வரவில்லை. பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களிடத்தில் எடுத்து பேச வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஆசையோடு இந்த மேடையில் ஏறிய நான், அந்த விஷயத்தை சொல்லாமல் இந்த மேடையை விட்டு இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை, உறுதிப்பாட்டை உங்களிடத்தில் தெரிவிக்கின்ற நேரத்தில் என்னுடைய தானே தலைவனை சிந்தித்து பார்க்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு உங்களிடத்தில் ஆசை இருக்கிறது, அவா இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்கிற காரணத்தினாலே அதை சொல்லாமல் இறங்க மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கிற இந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை சொல்ல கருதுகிற இந்த நேரத்திலே தான் என்னுடைய தாய் தமிழை வணங்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே வருகிற காரணத்தினாலே, இந்த தாய் மண்ணை வணங்கிவிட்டு தாய் தமிழையும் வணங்கிவிட்டு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்று சொல்லுகிற இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்கிற போது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அவன், அண்ணே என்னன்னே சொல்ல போறீங்கன்னா சப்புன்னு செவிட்டோடு இழுத்துட்டான். இங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் செவிடுன்னு அந்த பகுதி, சப்புன்னு இழுத்துட்டு சொன்னா, வந்தோமா பேசாம இருந்தோமான்னு இருக்கணும், என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சாதான் சொல்லிவிடுவோம்லடா, தெரியாம தானே சுத்திக்கிட்டே வாறேன், அதுல நீ என்ன பெரிய அண்ணாவி ஊடால பூந்து நொன்ன சொல்றேன்னு தெரிஞ்சாதான் சொல்லிவிடுவோம்லடா. அதல்ல பேச்சு நண்பர்களே. 5 நிமிடம் பேசினாலும் அதில் 3 கருத்துகள் இருக்க வேண்டும். ஆப்ரஹாம் லிங்கன் கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் 3 நிமிடங்கள் தான் நண்பர்களே. ஆனால் அந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸை ஆப்ரஹாம் லிங்கன் கொடுக்கிற போது, அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் பேசிய பேச்சு 1 மணி நேரம். 1 மணி நேரம் பேசிய அந்த தலைவரின் பேச்சு சரித்திரத்திலே இடம்பெறவில்லை. 3 நிமிடம் பேசிய கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. வெறுமனே வார்த்தைகளை கொப்பளிப்பதல்ல, நல்ல பேச்சு பேச்சு, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. கிரிக்கெட்டுன்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது, இப்போ 2020 மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெஸ்ட் மேட்சை விட, ஒன்டே மேட்சை விட 2020 ஐபிஎல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் திடீர் திடீர்னு ஒரு 20 பிள்ளைகள் எழுந்திரிச்சு இப்படி ஆடு, கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிரிக்கெட் அது வாட்டில் நடக்குது. நமக்கு என்ன இப்போ கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஐபிஎல்லு? நான் கூட ஒரு பட்டிமன்ற அமைப்பாளர்கிட்ட சொன்னேன், என்கிட்ட வந்து கேட்க வந்தாரு, போன தடவை நீங்க பட்டிமன்றம் நடத்தையில 6 பேர் பேசினாங்க, நீங்க நடுவரா இருந்தீங்க, அதுல ஒரு 2 பேர் பேச்சு தொய்வா போச்சேன்னாரு. அவர் இந்த வருஷம் அப்படி வரப்படாது அப்படின்னாரு. ஓ, அப்ப பட்டிமன்றம் தொய்வா போகையில என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்களான்னு? ஆமா, ஐபிஎல் பாருங்க. மேடையில் நடுவர் நான், அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர், அங்க பக்கம் ஒரு 10 பிள்ளைகளை விடுங்க, இந்த பக்கம் ஒரு 10 பிள்ளைகளை விடுங்க, எந்த பேச்சாளராவது தொய்வா பேசினார்னா அந்த பிள்ளைகளை ஆட விடுங்க.
ஆட விட்டா நடுவர் பின்னி போடுவார். எதுக்கு ஆடுறது, எதுக்கு சிரிக்கிறது, எதுக்கு பேசுறது, ஒன்னும் விளங்காம இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மேடை மிக இன்றைக்கு ரொம்ப பெரிய மேடை என்ற நம்முடைய கேபி ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே கேபி என்று சொன்னால் எல்லாரும் கே பாலச்சந்தர் என்று சொல்வார்கள். என்னை பொறுத்தவரையிலே கேபி என்று சொன்னால் கேமரா பிரம்மா, அதான் கேபி. கேபி பிரம்மானா படைப்பு கடவுள். கேமராவை வைத்துக் கொண்டு படைக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு கடவுள் வேண்டுமென்றால் அது கேமரா பிரம்மா கேபி. ஒரு ஆளை வச்சு கொண்டு ரொம்ப பாராட்டக்கூடாது, நல்லாவும் இருக்காது. சில சமயம் சில இன்ட்ரடக்ஷன்ஸ் சொல்றப்போ இந்த ரோட்டரி கிளப்ல சொல்லுவார்கள், கஸ்டமர் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, டுடே ஸ்பீக்கர் இஸ் எ ரினவுண்ட் ஸ்பீக்கர் இன் தமிழ்நாடு. இங்கிலீஷில் தான் இன்ட்ரடக்டரி ரிமார்க்ஸ், அதுவும் கஸ்டமரி இன்ட்ரடக்ஷன். ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன், ஹூ இஸ் ஹெட்டிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அட் அய்யனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் இன் சிவகாசி, இஸ் ஹாப்பிலி மேரீடு டு அப்படின்னு கண் ஓரத்தில் கண்ணீர் தழும்பு. ஒரு மேரீடுன்னு சொல்லிட்டு விட, ஹி இஸ் மேரீடு டு சோ அண்ட் சோன்னு சொல்லிட்டு விட, உன்னை யாரு ஹாப்பிலி மேரி? எனக்குலையா தெரியும், நாம் படுற பாடு எனக்குல்ல தெரியும். ஒருத்தர் தூக்கி மேடையில் வச்சுக்கிட்டு அது இதுன்னு நம்மளா பேசினோம்னா சிக்கலாயிரும். ஆனால் பாராட்டப்பட வேண்டியவர்களை பாராட்டி ஆக வேணும், பாராட்ட வேண்டியவர்களை பாராட்டி ஆகணும். ஒரே ஒரு ஒரு வரி சொல்றேன் நான், அவரை நான் ரொம்ப ரசித்தவன். திரைப்பட வெளிச்சம் விஷயத்தை விதைக்க வேண்டுமே ஒழிய விஷத்தை விதைத்து விடக்கூடாது என்பதில் கண்டிப்பாகவும் கராராகவும் இருந்தவர் கேபி அவர்கள். திரைப்பட வெளிச்சம் விஷயத்தை விதைக்க வேண்டுமே ஒழிய விஷத்தை விதைக்க கூடாது என்பதில் ரொம்ப கண்டிப்பாக இருந்தவர். ஒரே அவருடைய சிறப்புக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, வரவு செலவு இதான் தீம். வரவு செலவு இதான் தீம். ஹைலி காமிக் ஃபில்ம் ஒன்று, ஹைலி டிராஜிக் ஃபில்ம் ஒன்று, ஒரே தீம் சார். நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன், உங்க படத்தை. ரெண்டு படத்திலையும் வரவு செலவு இதுதான் தீம். ஹைலி காமிக் பாமா விஜயம், வரவு செலவு. ஹைலி டிராஜிக் நீர்க்குமிழி, வரவு செலவு. இல்லையா? ஒன்று பொருளாதார வரவு செலவு, இன்னொன்று இந்த உயிரின் வரவும் இந்த உயிரின் செலவும் நீர்க்குமிழி. அப்படி படைக்க வல்லவர். இன்னைக்கு அவருடைய பெருமை என்ன தெரியுமா? இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த நடிகர்கள் என்று பாராட்டப்படக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய கமல் சார் அவர்களும் ரஜினி சார் அவர்களும் இவரை குரு என்று வணங்குகிறார்கள். இவர் யாருக்கும் இல்லாத ஒன்று, அதாவது குரு என்று வணங்குகிறார்கள். அதனால் எல்லா குருவும் வணக்கத்துக்குரியவர்கள் இல்லை, இவருக்கே விளங்குது. புரியுதா சேகர்? எல்லா குருவும் வணக்கத்துக்குரியவர் இல்லை. குருனா ஆசிரியர் வாத்தியார் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும். இந்த மெர்க்குரி லைட் மாதிரி முதல்ல டர் அப்படியே வரும். குருவாக இருப்பார். ஒரு காலத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னார்கள். மாதா தெய்வம், பிதா தெய்வம், குரு தெய்வம். அந்த குரு தான் சுருங்கி 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 இப்போ ஆசிரியராக இருக்கிறோம் நாங்கள்லாம். டீச்சர் என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், வாட் ஆர் யூ சார் அப்படின்னார். ஐ எம் ஏ டீச்சர். உன்னா டீச்சரா? எப்படின்னா எப்படியா? என்னடா என்னடா கேட்குற, எப்படியானா? இல்லை பொம்பளைய தானே டீச்சராக இருக்க முடியும் நம்ம? அவன் பாருங்க, அவன் அவனுக்கு யாரோ இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கான். பொம்பளை தான் டீச்சர், ஆம்பளை எல்லாம் வாத்தியாரு சாரு.
ஆம்பளை எல்லாம் சாரு, பொம்பளை எல்லாம் டீச்சர்னு சொல்லி கொடுத்து வாத்தியார். எங்க சிவகாசியில் ஒரு வாத்தியார் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல் வாத்தியார், ஸ்கூலுக்கே போக மாட்டார், பினாமி அனுப்புறார் சார் ஸ்கூலுக்கு. சார் நான் விளையாட்டுக்கு சொல்லிங்க, சத்தியம் சத்தியம் சார். இவர் அவர் பாட்டில் அவர் நிலம் போல நான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, இவர் பேரில் ஒருத்தன் போய் சைன் பண்ணி கையெழுத்து போட்டு வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஆளுக்கு நல்லாசிரியர் விருது கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் ரொம்ப ஃப்ரெண்டு நமக்கு, அண்ணாச்சி நீங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டேல, அப்புறம் உங்களுக்கு எப்படி நல்ல ஆசிரியர் விருது கொடுத்தான் அப்படின்னு? போகலை அதுக்காகத்தான் அப்படின்னா. அதனால எல்லா குருவும் பாராட்டுக்குரியவர்கள் இல்லை. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், ஒரு தமிழ் வாத்தியார் இருந்தார், உள்ள வந்தோன்னா அது இன்னமும் அவருக்கு ஏமல அப்படி ஒரு பிரியம். அப்படி உள்ள வந்துட்டான்னு, ராமச்சந்திரா எழுந்துரு, அது செந்தமிழ்ல தான் செப்புவாரு, செந்தமிழ்ல தான் செப்புவாரு, செந்தமிழ்ல தான் அப்புவாரு. ராமச்சந்திரா எழுந்துரு அப்படின்னு, ஐயா பண்பு தொகை என்றால் என்ன? நடத்தவே இல்லையே ஐயா. சரி உட்கார். போர்டுக்கு போனார் ஞானசம்பந்தம் சார், மன்னிக்கணும், பண்பு தொகை அப்படின்னு எழுதினார். திரும்பி என்னைய பார்த்து, விளங்குதா? இளவு பண்பு தொகைன்னு எழுதி இதுல விளங்கு, பண்பு தொகைன்னு எழுதியிருக்கிய ஐயா. சாக போகிறாய் ஆசிரியர். பண்பு தொகை, பண்பு தொகை என்றால் பண்பு தொக்கி நிற்பது. எனக்கு பண்பு புரிகிறது, நிற்கிறது புரிகிறது, இந்த தொக்கி நான் என்னன்னு புரியல ஐயா. தொக்கி என்றால் என்னன்னு கேட்டா அடிப்பாரு, அதனால நான் பாட்டில் அமைதி காத்துட்டு. பண்பு தொகை என்றால் பண்பு தொக்கி நிற்பது, செம்மண் என்பது எடுத்துக்காட்டு. விளங்குதா? விளங்குதியா? விளங்கலன்னு சொன்னா அடிப்பாரு, இதுக்கு வீணா. அடுத்து வினைத்தொகை, மூன்று காலமும் தொக்கி நிற்பது வினைத்தொகை. கொல் களிறு, கொன்ற களிறு, கொல்லும் களிறு, கொல்லப்போகிற களிறு. விளங்குதா அப்படின்னா, ஆ விளங்குதியா, ஒன்னும் விளங்கல, அது விளங்குதியா? இப்ப எழுந்திரு. பண்பு தொகை என்றால் என்ன ஐயா? பண்பு தொக்கி நிற்பது பண்பு தொகை ஐயா. எடுத்துக்காட்டு விளம்பு, கருமொச்சை, கருப்பு மொச்சை, கருப்பு என்பது பண்பு, மொச்சை என்பது. எனக்கு ஒரு மாதிரி பல்ல நறு நறுன்னு கடிக்கிறார். என்னடா செம்மண் பண்பு தொகைனா கருமொச்சையும் பண்பு தொகை தானே, எதுக்கு ஒரு பல்ல நறு நறுன்னு கடிக்கிறாரு? வினைத்தொகை என்றால் என்ன? மூன்று காலமும் தொக்கி நிற்பது வினைத்தொகை ஐயா. எடுத்துக்காட்டு சொல், சுடுமொச்சை, சுட்ட மொச்சை, சுடுகிற மொச்சை, சுட போகிற மொச்சை. அங்கிருந்து தங்கு தங்குன்னு ஓடி அந்த மிதிச்சாரு பாருங்க, மிதி. எனக்கு ஒரு கழுதையும் விளங்கல. ஏண்டா ரெண்டுமே சரியான விடைதானே, சரியான விடைக்கு ஏண்டா இந்த ஆள் நம்மளை போட்டு இந்த மிதி மிதிக்கிறாரு அப்படின்னு வகுப்பு முடிஞ்சு போகல நண்பர்கள்ட்ட கேட்டா, அவன் சொல்றான், ராமச்சந்திரா நீ ஒரு 15 நாள் டைஃபாய்டு காய்ச்சல்ல லீவ்ல இருந்துட்டு இன்னைக்கு தானே வர, இந்த இடை நாட்கள்ல அவருக்கு மொச்ச வாத்தியார்னு பேர் வச்சிருக்கோம்டா. அது அந்த சண்டாள மனுஷனுக்கும் தெரியும்டா. இந்த விவரம் தெரியாம நீ வாட்டில் கருமொச்சை சுடுமொச்சைனா அவர் விடுவாராடா அப்படின்னு ஆச்சு. சரியான விடைக்கு அவருக்கு பட்டம் பேர் வச்சதுக்கு ஆடிக்கிறான். எப்படி நல்ல குரு. அதனால இவர் குரு அப்படின்னு சொன்னா போற்ற தகுந்த தொழ தகுந்த குரு. அவர்களே பாராட்டு, ஆல் இண்டியா ரேடியோ பாராட்டப்பட. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஒரு ரேடியோ பெட்டி எங்க அப்பா வாங்கி கொண்டாந்து வச்சு சார், அதுல இந்த மேஜிக், இப்பல என்னென்னமோ வந்துருச்சு, முத முதல்ல அந்த மேஜிக் ஐன்னு ஒன்று வரும் லேசா பச்சை, அதுக்காக அதை போட்டுக்கிட்டு முன்னாடி உட்கார்ந்து அந்த பச்சை வெளிச்சம் மெதுவாக வர்ற போது பார்த்து ரசித்த காலங்கள்.
இன்னைக்கு 1000 தொலைக்காட்சி சேனல்ஸ் வந்துருச்சு சார். ஆனா சங்கீதத்தை ரசிக்கணுமா, செய்திகளை கேட்கணுமா, ரேடியோல மட்டும் கேளுங்க, அப்பதான் ரசிக்க முடியும். நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியம் சொல்லுகிறேன். உண்மையாவே ஒரு சங்கீதத்தை ரசிக்கணுமா, ரேடியோல கேளுங்க, அப்பதான் ரசிக்க முடியும். டிவியில பாத்தீங்கன்னா ரசிக்க முடியாது, உங்களுடைய ரசனம் ரசனை சிதறும், கவனம் சிதறும். செய்தி கேட்கணுமா, ஆல் இண்டியா ரேடியோல மட்டும் கேளுங்க, அப்பதான் செய்தி உங்களுக்கு போகும். டிவியில பாத்தீங்கன்னா அவங்க வந்து வணக்கம், செய்திகள் வாசிப்பது சக்கரா சக்கரா ஒன்னு பொம்பளை எல்லாம் அவ போட்டிருக்க லோலாக்க பாத்துக்கிட்டு இருக்கு, ஆம்பளை எல்லாம் என்னடா காலம் கடந்து போச்சு, எங்கேயோ போறான், பிளாஷ்பேக். செய்தி போகாது, அவங்கள பாராட்டுறாங்க. கல்கி பத்திரிகை பாராட்டப்பட வேண்டிய கல்கி பத்திரிகை என்ன அருமையான பத்திரிகை அப்படின்னா என்ன தெரியுமா பெரியோர்களே, பத்திரிகை என்பது ஒரு சமுதாய பத்திரம், ஒரு சோசியல் டாக்குமெண்ட். இந்த சமுதாயம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று அக்கறை காட்டுகிற சமுதாய பத்திரம் தான் ஒரு நல்ல பத்திரிகை இல்லையா. இன்னைக்கு ரெண்டுமோ பத்திரிகைலாம் வருது, திறந்த உடனே சிம்பு நயன்தாரா மீண்டும் காதல், ரொம்ப முக்கியமையா இது, இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அப்படி ஆயிட்டோம் சார், மலினம் ஆகிக்கிட்டே வர்றோம், அதனால தான் அவன் அப்படி கேட்டர் பண்ணுறான். ஆ, ஒகனகல் பிரச்சனை, நடிகர்கள் உண்ணாவிரதம், நடிகர்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி பயங்கர கூட்டம் அந்த ஏரியாவில், மரத்தில் சோத்துலலாம் உட்காந்துருக்காங்க, ஏன்னா நாட்டு பிரச்சனையில் அவ்வளவு அக்கறை மக்களுக்கு, நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒகன்கள் பிரச்சனையை பற்றி அப்படி ஒரு அக்கறை, கூட்டம் கூடி கும்மிளி நிற்கிறேன். உண்ணாவிரதம்லாம் முடிஞ்ச நடிகர்கள் நடிகைகள்லாம் போயிட்டாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க, சிம்புவும் நயன்தாராவும் பக்கத்தில் பக்கத்தில் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தும் பேசவே இல்லையே மாப்பிள்ளை, இதுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, ஒகனகளாவது நொகனகளாவது பூரா சிம்பு நயன்தாரா. அந்த மாதிரி எந்த விதமான செய்தியும் போடாத ஒரு தரமான தகுதியான பத்திரிகை ஒன்று உண்டு என்று சொன்னால் அது கல்கிதான். படிச்சது சொல்றேன், ஆபாசத்தின் மேல் பாசம் வைக்காத ஒரு நல்ல பத்திரிகை கல்கி, ஆபாசத்தின் மேல் பாசம் வைக்காத ஒரு நல்ல பத்திரிகை. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சதாசிவம் அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி ஜெயிலிலே இருக்கிற போது தான் நாம ஏன் ஒரு தனியாக பத்திரிகை ஆரம்பிக்க கூடாது என்று ஒரு சிந்தனை வந்தது. எங்கே வச்சு, எங்கே வச்சு, ஜெயிலில். கிருஷ்ணன் அவதாரமானது எங்கே, ஜெயிலில். கல்கி கிருஷ்ணனுடைய அவதாரம் தானே, ஜெயிலில் தான் சிந்தனை. கிருஷ்ணன் ஜனித்ததும் ஜெயிலில் தான், கல்கியினுடைய சிந்தனை ஜனித்ததும் ஜெயிலில் தான். முத அட்டப்படம் தலைகளா வேண்டாம் தெரியுமா உங்களுக்கு, அவங்களுக்கு தெரியும், முத அட்டப்படம் தலைமகள் நிறுவனர் நாராயண ஐயர், நாராயணசாமி ஐயர்கிட்ட போய் ஒரு ட்ரெடில் மெஷினை வாங்கிட்டு வந்து முதல் கல்கி இதழ் வருது, முதல் கல்கி இதழ் வருது, அட்டப்படம் அட்டப்படம் தலைகளா இருக்கு, அடிச்சு எல்லா பிரதையும் அடிச்சு முடிச்சாச்சு, என்ன பண்றது. அப்ப கல்கி கிருஷ்ணமூர்த்தி சொன்னாராம், இதெல்லாம் நாங்கள் வந்து கவனக்குறைவாலாம் செய்யலை, தெரிஞ்சுதான் செஞ்சோம். கல்கி பத்திரிகையை ஒரு வாசகன் வாசிக்க வேண்டும் என்றால் குறைந்த அளவு அவன் ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டும். என்ன சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவர் தப்பை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு இதுல கூட ஒரு சென்ஸ் ஆஃப், சும்மா அப்படி பழக்கன்னு விரிச்சு படிக்கிறதுக்கு என்ன கல்கி, என்ன அவ்வளவு மோசமான பத்திரிகையா, கொஞ்சம் திருப்பி திருப்பி பார்த்து தலைகீழாக முதல் அட்டப்படம் வந்த ஒரு பத்திரிகை, இன்றைக்கு எவன் தலைகீழாக நின்றாலும் அதை அடிச்சுக்க முடியாது நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை. மாரி ஃபிளாட்டரி கிடையாது, விமர்சன நேர்மை,
ஏவிஎம் சம்சாரம் படம் எடுத்த போது கல்கி அவர்களுடைய விமர்சனம் நேரடியான விமர்சனம், பிச்சை எடுக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒரு படமானு எழுதினார். ஐ திங்க் ஐ எம் ரைட். அருமையா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கு பிள்ளைகளை பழக்கிறதுக்கு ஒரு படம் எடுக்கணுமா அப்படின்னு ஏவிஎம் நிறுவனம் எடுத்த சம்சாரம் படத்தை அவர் விடல. ஏவிஎம் ஐயா அவர் என்ன பண்ணார், அடுத்து அவ்வையார்னு ஒரு படத்தை எடுத்து கல்கிக்கு போட்டு காமிச்சு இதை பத்தி என்ன சொல்றீங்க, இப்படி இலக்கிய தரமான பத்திரிகை எடுத்த படம் எடுத்தா நான் ஏன் விமர்சிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சன நேர்மை, ஆனஸ்ட் கிரிட்டிசிசம், இதெல்லாம் அவங்களுடைய சொத்து. இன்னைக்கு விமர்சனம்னா அப்ரிசியேட்டிவ் கிரிட்டிசிசம் தான். நான் பேசிட்டு முடிச்ச உடனே சார் அண்ணாதுரைக்கு பிறகு, அண்ணாதுரைக்கு பிறகு நான் ஆசை ஆசையா, அண்ணாதுரைக்கு பிறகு கலைஞரா? சும்மா அப்ரிசியேட்டிவ், சும்மா வர்ஷிப் ஆஃப் த வெல்தி, வர்ஷிப் ஆஃப் த பவர்ஃபுல். நான் அப்படி அல்ல நண்பர்களே, நான் பாராட்டுகிறேன். என்னை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் என் மேல் வைத்த பிரியத்தில் பாராட்டுகிறார்கள். நான் இவர்களை பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் தகுதி வாய்ந்தவர்கள், அதனால் பாராட்டுகிறேன். இல்லை, இன்னைக்கு அந்த தராசு பதிலில் ஒரு பதில் பார்த்தேன். ஆன்மீக நூலகம் கலைஞர் அவர்கள் எல்லா கோயில்லையும் வைக்கணும்னு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கிறார். ஏஆர் லக்ஷ்மணன் நீதிபதி ஐயா அவரு பாராட்டுறார். யார? கலைஞரை. என்ன சொல்லி பாராட்டுறாரு? இன்றைக்கு ஷேக்கிழார் இருந்தால், நல்ல வேலை இல்லை, இன்றைக்கு ஷேக்கிழார் இருந்தால் கலைஞர் அவர்களுடைய தொண்டைத்தான் முதலில் பாடியிருப்பார் அப்படின்னு ஒரு நீதிபதி பாராட்டுறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கல்கி பத்திரிகைக்கு கேள்வி, பதில் தராசு பதில் என்ன எழுதியிருக்கிறா தெரியுமா? புகழணும்னு நினைச்சா நீங்களா புகழ்ந்துட்டு போங்களேன். ஏன் போய் சேர்ந்த அந்த வார்த்தை கவனிங்க, ஏன் போய் சேர்ந்த சேக்கலாருக்கு அந்த வார்த்தையை போடலாமா, போய் சேர்ந்தேன்னு போடலாமா? அதான் அந்த எரிச்சல், எதை எதோட ஒப்பிடுறதுன்னு தெரியாம இது பண்றாங்களேங்கிற ஒரு எரிச்சல்ல. போய் சேர்ந்த பெரியவங்களெல்லாம் இழுத்து ஏன் உங்களுக்கும் அவங்களுக்கும் இழுக்கு தேடிக்கிறீங்க அப்படின்னு பதில் எழுதியிருக்கிறார். அங்க சிஎம்ஆ இருக்கிறார், அவரை பற்றிய கேள்வி. ஆனால் எது நியாயம் எது அநியாயம், இது நியாயம் என்றால் நியாயம், இது அநியாயம் என்றால் அநியாயம் என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நேர்மையான திறனான ஒரு ஆனஸ்டி, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நேர்மை திறம் அப்படிங்கிறான் பாருங்க பாரதி, அந்த பத்திரிகைகள் இடத்துல இருக்கிறது. அதனால அவர்களை நான் ரொம்ப வணங்குகிறேன். இந்த பெரியவர்கள்லாம் இருக்கிற மேடையில் எனக்கு ஒரு பேச்சு. இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணவே முடியல, விமர்சிக்க முடியுமா? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாயின்னு பாடுறான் பாரதி. எங்க ஊர் எம்எல்ஏ ஒரு அம்மா இருக்கு, அந்த அம்மா பேரு சாவித்திரி. 15 நாள் சாக்கடை அடைச்சு கிடக்கு எங்க ஊர்ல தெருவில். போய் சொல்லடி சாவித்திரி சாக்கடை அடைத்திருக்கிறதுனா பின்னி விடுவான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஐயா பாலச்சந்திர ஐயா அவர்களுடைய பார்வைக்கு நான் ஒரு அதாவது சரியாது. சிங்கப்பூரில் ஒரு பட்டிமன்றம், சாலமன் பாப்பையா நடுவர் ஞானசம்பந்தன் சாருக்கு தெரியும். ஒரு பக்கம் பூரா சினிமா நடிகர்கள் நடிகைகள், ஒரு பக்கம் பூரா பட்டிமன்ற பேச்சாளர்கள். தலைப்பு என்ன தெரியுமா? டிவியில் பார்த்துருப்பீங்களே திரைப்பட தமிழ் சினிமா இத்தனை ஆண்டுகளில், அது என்ன என்ன விழா, வெள்ளி விழாவா ஆண்டு எதப்போ 75வது ஆண்டு விழா, பவள விழா, பவள விழா. இத்தனை ஆண்டுகளில் தமிழ் சினிமா செய்தது சாதனையா சோதனையான்னு தலைப்பு கொடுத்துருக்கு. தமிழ் சினிமா செய்திருப்பது சாதனைன்னு சினிமா சம்பந்தப்பட்டவங்க பேசுறாங்க, சோதனைன்னு என்னை மாதிரி பட்டிமன்றம் பேசுறவங்க 3 பேர் பேசுறாங்க. ஏங்க பெரியவங்க, நீங்க எல்லாருமே பெரியவங்க, உங்க பாதத்தை தொட்டு கேட்கிறேன். சோதனைன்னு தலைப்பு கொடுத்து பேச சொன்னா பேசுறவன் என்ன பேசுவான்? இல்லை இல்லை, என்னையா பேசுவான்? தமிழ் சினிமா செய்த தவறுகளை தானையா சொல்லுவான்? என்னங்க என்ன காத்தாடி ராமதி சார், இல்லை சாதனையா சோதனையான்னு தலைப்பு கொடுத்தது திரைப்பட சங்கம், கொடுத்தது திரைப்பட சங்கம். சோதனைன்னு பேசுறவன் என்ன பேசுவான்?
தமிழ் சினிமா செய்த தவறுகள், தமிழ் சினிமா பாடல்களில் இருக்கக்கூடிய மலினங்கள், இதெல்லாம் சுட்டி காட்ட தானே பேச முடியும் இல்லையா? வாங்க ஐயா வாங்க. வாராது போல் வந்த மாமணி அவரு. எனக்கு ஒரு மாத கூட்டம் ஞாபகத்துக்கு வருது. எஸ் வி சேகர் அவர்கள் நாங்க லஸ்ல சாஸ்திரி பவன்ல ஒரு மாத கூட்டம். அப்ப என்னைய கூப்பிட்டிருந்தாரு சேகர். அப்ப சேகர் சாரும் வந்தாரு. ஆனா அவர் வர இதே மாதிரி தான் தாமதமாச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, யூ ஆர் பிஸி. இவர் சேகர் வந்து என்கிட்ட சொன்னாரு, சார் எஸ் வி சேகர் வர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. இவர் எனக்கு கொண்டு வந்த சரக்கு காலி ஆயிருச்சு. பெட்டி பூரா வித்த பிறகு நான் வேற ஏதாவது விற்கிறது சரக்கு இல்லை. நான் இன்னுமா அப்படின்னு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கல்யாணம் பண்ணி வீட்டிலேயே அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க இது முடியாதாங்கிறாரு, சும்மா அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன. நான் அது இதுன்னு ஞாபகத்தில் வர்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்புறம் வந்துட்டார் சார், வந்துட்டார் சேகர் சார் வந்துட்டார். வந்தோடனே அப்பாடா சேகர் சார் வர்ற வரைக்கும் பேச சொன்னாங்க, இப்போ அவர் வந்துட்டார், ரிலீவ்டாக இருக்குது, தேங்க்யூ அப்படின்னு போனேன். சேகர் சார் மேடைக்கு வந்து பேசுகிற போது ஒரு வாக்கியம் சொன்னார் பாருங்க, அதான் அவர்கிட்ட இருக்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அதாவது பளிச்சுன்னு அந்த நேரத்துக்கு வர்றது. ராமச்சந்திரன் சார் சொன்னாங்க, நான் வர்ற வரைக்கும் பேச சொன்னதா சொன்னாங்க, ஆனால் சேகர் எனக்கு ஃபோன் பண்ணுற போது அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு. அவரு யாரு லாலு பேசிக்கிட்டு இருக்கலாம், மக்கள் செத்துக்கிட்டு இருக்க ஐயே தீன வந்தோ ஓடி வாங்கோ. அப்ப சேகருக்கு எவ்வளவு குசும்பு இருந்தா இப்படி செய்வாரு இந்த சேகரு. அவர் வர்ற வரைக்கும் பேசுங்கன்னு ஏன்ட்டு சொல்லிவிட்டு அவர்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க. நான் எங்க விட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல விட்டேனே. சினிமா சோதனைனா இவர் வந்து நல்லதா போச்சு. சினிமா சாதனையா சோதனையானா சோதனைன்னு பேசுறவன் என்ன பேசுவான், தவறுகளை தானே சொல்லுவான், தவறுகளை தானே சொல்லுவான். கிரிட்டிசிசமே கூடாது அந்த நாட்டில், அரசியல்லையும் கிரிட்டிசிசம் கூடாது, சினிமாலையும் கிரிட்டிசிசம் கூடாதுன்னா எப்படி? ஆறு பேசிட்டார் அவர், என் கூட பேசுற அந்த ராஜாங்கிறவர், அவருக்கு அன்னைக்கு நாக்கு நுண்ணில சனி. அவர் இந்த அரைச்சம்மாவை அரைப்போம்மா என்ன, அது ஒரு நல்ல வரி வருமே, என்னங்க துவச்சத்து இந்த பார்த்தீங்களா. சரி, அதனால இந்தியாவோட எதிர்காலம் இருட்டா இருக்குதுன்னு யாரும் நினைக்காதீங்க, ஏன்னா கேமராமேனுக்கு அடுத்த வரி தெரியுது. மறந்து போறதுக்கு இது என்ன தேசிய கீதமா? அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியோ துவைப்போமாங்கிற பாட்டை சொல்லி இது என்னையா பாட்டு இப்படி ஆபாசமா இருக்கேன்னு அவர் சொல்லிவிட்டார், அவ்வளவுதாங்க. இதுக்கு நன்றி உரை சொல்றார், நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நன்றி உரை சொல்றதுக்கு ஒருத்தர் வர்றார், பேர்லாம் நமக்கு வேணாம், சினிமா சார்ந்த ஒருத்தர் வர்றார். வந்து கிளி கிளின்னு கிளிக்கிறார், அறகுறை பக்குவம் இல்லை, என்ன தெரியும் தமிழ் சினிமாவை பற்றி, அரைச்சமாவை அரைப்போமா துவச்ச துணியை துவப்போமோனா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், பெரிய சங்க இலக்கிய பாட்டு, கலித்தொகை குறுந்தொகை இல்லைன்னா கம்பராமாயணம் வைமுகோ உர வேணும், என்ன தெரியுமா இதுக்கு அர்த்தம், என்ன தெரியுமா அரைச்ச மாவை அரைப்போமான அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம்?
என் பாட்டன் காதலிச்சான், என் பாட்டனுக்கு பாட்டன் காதலிச்சான், என் தகப்பன் காதலிச்சான், நானும் காதலிச்சேன், என் பிள்ளையும் அப்ப பரம்பரை பரம்பரையா காதலிக்கிறோம் அப்படிங்கறதான் அரைச்சமாவா அரைப்போமான்னு சொல்லியிருக்காள். சே, எனக்கெல்லாம் ரோமாஞ்சனம் ஆயிடுச்சு. இந்த விளக்கத்தை கேட்ட உடனே எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் ரோமாஞ்சனம் ஆகி துட்டு துட்டு திட்டுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு எதுக்குறாங்க சார். அது நன்றி உரையில அவன் அப்ரிசியேட்டிவ் கிரிட்டிசிசம் தான் இன்னைக்கு. ஆனால் அதை நினைச்சு பார்க்கல தான் அந்த விமர்சன நேர்மை. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, ரைட்டுன்னு சொன்னால் ஒத்துக்கிறோம், தப்புன்னு சொன்னால் ஏற்றுக்கிறோம். நன்றி உரை சொல்லணும்னா சில ஆளுங்க எங்களுக்கு வாழ்த்துறை பட்டிமன்றத்துக்கு தொடக்க உரைன்னு போட்டுருவான் சில ஆளுகளை, சில பேராசிரியர்களை தொடக்க உரை அப்படின்னு போட்டால் அவர் தொடக்க உரைனா என்ன செய்யணும், வணக்கம், நல்ல ஒரு பட்டிமன்ற ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், இந்த தலைப்பில் பேச போகிறார்கள், இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன், நன்றி வணக்கம்னு போய் தொலை வேண்டியதானே. தொடக்க உரைனா தலைப்பை எடுத்து மனித வாழ்வை தீர்மானிப்பது விதியா மதியா என்று தலைப்பு போட்டிருக்கிறார்கள். விதி என்றால் என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், 15 நிமிஷம் விதியை பற்றி பூரா சொல்கிறாரு, எங்கள் கூட பேசுகிற பேச்சாளர்லாம் அழுகுறான், ஏன்னா அவர் சீட்டை பூரா இவர் உருவிக்கிட்டு இருக்காரு, அவர் குறிச்சிட்டு வந்திருக்க சீட்டை பூரா இவர் தொடக்க உரையில் உருவிக்கிட்டு இருக்காரு. வேலை என்ன பேசுறோம், என்ன இப்போ எங் நான் இன்னைக்கு தலைப்பா எவ்வளோ நேரம் பேசணும், ஆ முடிஞ்சிருச்சா டைம், என்னது அதாவது என்னது இது, கடலில் நீச்சல் அடிக்க வேண்டிய ஆளை கார்பரேஷன் குழாயில் குளிக்க சொல்லிக்கிட்டு. சரி, ஒரு 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 5 நிமிடம் 5 நிமிடம் ஆ உங்கள்கிட்ட இதை நான் எடுத்துக்குவா, என்ன பெருந்தன்மை பார்த்தீங்களா, இல்லை இல்லை தேங்க்யூ. நான் இனிமேல் தான் தலைப்புக்கே வரணும், தலைப்பு இல்லை பேசுறதா வேகமாக இப்போ தலைப்பு, ஏன்னா ஏதாவது ஒரு தலைப்பில் பேசணும்னு சேகர் சொன்னார், ஆனால் இப்போ பேசுனதெல்லாம் தலைப்பு தான். நான் நகைச்சுவை மன்றத்தில் என்ன தலைப்பு, நகைச்சுவை தானே தலைப்பு. நான் ஒரு தலைப்பு சேகர் சொன்னார், நீங்களா ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு பேசுங்கனார், ஒரு தலைப்பு சொல்கிறேன் பாருங்க, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்குன்னு பாரதிதாசன் வரி ஒன்று வரும், அந்த வரியை தலைப்பா வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடும், ஒரு 5 மினிட்ஸ். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எவரவர் கையிலோ இப்படின்னு தலைப்பு வச்சுக்குவோம், சரியா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எவரவர் கையிலோ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சாம்பிள் சொல்லிக்கிட்டே போயிடுறேன். நம்மோட வாழ்வும் நம்மோட வளமும் யாரை சார்ந்திருக்கிறது, முதல்ல முழுமையாக அரசியல்வாதி, அப்படி தானே, அரசியல்வாதியை சார்ந்து தான் நாம் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவார்கள், பாலிட்டிக்ஸ் ஆல்வேஸ் டிசைட்ஸ் அவர் ஃபியூச்சர், so we must decide our politics அப்படிம்பாங்க. என்னது விளங்கி கைதட்டியலா, அங்கொன்னு இங்கொன்னுமா லேஸ் லேசா வருது. பாலிடிக்ஸ் டிசைட்ஸ் அவர் ஃபியூச்சர், so we must decide our politics. நம்முடைய எதிர்காலத்தை அரசியல் தீர்மானிக்க போகிறது, ஆகவே நம்முடைய அரசியலை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இப்படி ஒரு வாக்கியம். நான் இப்ப சமீபத்தில் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், அங்க 2 விஷயம் சொன்னாங்க. ஒரு சிஎம்ஓட பையன் வந்து, மகன் வந்து ட்ரங்கன் டிரைவ், போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கு தார்மீக பொறுப்பெடுத்து ஆஸ்திரேலியாவில் சிஎம் ரிசைன் பண்ணிட்டார். ஒரு செய்தி, யார் கார் ஓட்டினது அவர் இல்லை, அவரோட மகன் குடிச்சிட்டு ஓட்டியிருக்கான். இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஒரு மேயரோட மனைவி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க, போய் ஒரு பேரர்கிட்ட ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அவன் வெயிட் வெயிட் மேடம் இன்னும் 2 டேபிளில் வச்ச ஆர்டர்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு ஒன்று, இந்த மாதிரி டேபிளெல்லாம் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹிஸ்டாரிக்கல் லேடி, ஹிஸ்டரிக்கல் கவர் டேபிள் எல்லாம் தட்டி போட்டுட்டு இங்கே அவங்க எழுந்திரிச்சு, டு யூ நோ ஹூ ஐ ஆம், மேயர்ஸ் வைஃப்,
என்னோட ஆர்டர் நான் பிளேஸ் பண்ண பிறகு என்ன வெயிட் பண்ண சொல்லிடுறேன், என்ன பண்றேன் பாருன்னு இந்த அம்மா கோவிச்சுட்டு வெளியே போயிடுச்சு. அந்த பேரர் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், பத்திரிகையில கிளி கிளின்னு கிழிச்சு, மிஸ்யூஸ் ஆஃப் பவர். ஹோட்டலுக்கு போனது மேயர் இல்லை, மேயரோட ஒய்ஃப். அது மிஸ்யூஸ் ஆஃப் பவரே இல்லை, மிஸ்இஸ் யூஸ் ஆஃப் பவர் இல்லையா, மேயரோட மிஸ்இஸ். அந்த மேயரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, தார்மீக பொறுப்படுத்தி சிஎம் ரிசைன் பண்ணிட்டார். இவரை பத்திரிகைக்காரன் கிளி கிளின்னு கிழிச்சு சட்டசபை வரைக்கும் போய் செனட் வரைக்கும் போய் பேசி கீச்சு அவரை நீங்கிட்டான். இதை திருநெல்வேலியில் எங்கள் பக்கத்து ஊர், எங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு ரொம்ப தோஸ்து, ரொம்ப நெருங்கின நண்பர். அவர்கிட்ட இந்த ரெண்டு இன்சிடெண்ட்டையும் சொன்னேன். சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பானினா சிரிச்சிட்டார், பயம் குதிச்சு குதிச்சு சிரிக்கிறாரு. ஏனாச்சு சிரிக்கிறிய, என்ன இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆ, மகன் குடிச்சிட்டு கார் ஓட்டினாங்கிறதுக்காக ஒரு சிஎம் வந்து ரிசைன் பண்ணார், மேயரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா, அவன் பஞ்சாதி போய் ஹோட்டலில் இது பண்ண, ஆட்டா ஆட்டா ஆட்டா, ஆக்கங்கட்ட பயில் உள்ளாலாம் இருக்கான். யாரு அந்த ரெண்டு பேர்? ஆக்கங்கட்ட பயில் உள்ளாலாம் இருக்கும். இவன் உள்ள அரசியலுக்கு வந்தால் விளங்குமா அரசியல்? பேசாம டப்புன்னு அந்த சார்ஜ் ஷீட்டு போட்ட போலீஸ்காரனையும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பேரரையும் தூக்கி உள்ள வச்சுட்டு போறத விட்டுட்டு இவனும் ரெண்டு பேரும் கூறுகிட்டதனமா பதவியை விட்டுருக்கான். ஐயா, ஆஸ்திரேலிய அரசியல் விளங்காதுன்ட்டார். எப்படி ஆஸ்திரேலிய அரசியல் விளங்காது? இப்போ எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எவரவர் கையிலோ. ஒன்னு அரசியல்வாதி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி 30 கோடிங்கிறான், 25 கோடி 35 கோடிங்கிறான், 50 கோடி வந்துருச்சா? 50 கோடி. நான் 35 வருஷம் வாத்தியாராக இருந்திருக்கேன், 35 வருஷம் ஐயா, இங்கிலீஷ் டீச்சர், முக்கி முக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆன் தோஸ் டேஸ் When Shakespeare was a very famous playwright, அப்படிமே மூணாவது பெஞ்சில் ஒரு பய ஒருத்தனை பார்த்து சொல்லுவான், சே ஒரு ஜான் வயிற்றுக்கா என்ன கத்து கத்துறாயா? எப்படி அது என் வயிற்று அளந்திருக்கான் பாருங்க, ஒரு ஜான் வயிற்றுக்காக என்ன கத்து கத்துறாயா? பாவம்டா பாவம். முன்னாடிலாம் வாத்தியாருக்கு அடிச்சு விடுவாங்க, இப்போ அடிக்கவும் முடியாது, ஸ்கூல்லே அடிக்க முடியாது, எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே அடிக்க முடியாது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு. அஞ்சாம் கிளாஸ் பையில ஒரு பழைய ஞாபகத்தில் ஒரு வாத்தியார் கையை தூக்கியிருக்காரு, அவன் அவர் கையை பிடிச்சிட்டாச்சு. குடும்பம் தெருவுக்கு வந்துருமியா? நீ வாட்டில் அடிச்சு விடுவ, சட்டம் தெரியுமான் இருக்கான். 35 வருஷம் சார் வாத்தியாராக இருந்திருக்கிறேன். நான் ரிட்டையர் ஆகி வெளியே வரையில் என்னமோ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 13 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதில் பாதி ஏன் பணம் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அப்புறம் கிராஜுவிட்டி அது இதுன்னு போட்டு கொடுத்தாங்க. 35 வருஷம் வாத்தியாராக இருந்து நான் சம்பாதிச்சது ஒரு வீடு, ஒரு 2-வீலர், ஒரே ஒரு பொண்டாட்டி. முப்பத்தஞ்சு கோடிங்கிறாயா, அதெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க. அடுத்தது, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எவர் அவர் கையிலோ. என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, சினிமாவுக்கு போகணும், டிவி பார்க்கலாம். டிவியை பார்த்துட்டோம்னாலும் டிவியை திறந்தோம்னா அழுதுகிட்டே இருக்காங்க. அது இந்த விஸ்வநாத, என் வீட்டுக்காரி சொல்றா, இந்த விஸ்வநாதனுக்கு ஒரு சாவு வரணும். எங்க சித்தப்பா ஒருத்தர் பேர் விஸ்வநாதன். இதுக்கு ஏண்டி உன் சின்ன மாமனார் மேல உனக்கு என்னடி அப்படி கோபம்னா, நான் உங்க குடும்பத்தை பத்தி நான் பேச மாட்டேன், பேசுற அளவுக்கு உங்க குடும்பம் ஒன்றும் தகுதியானது இல்லை. அப்ப யாருடி விஸ்வநாதன்? அரசி கதையில விஸ்வநாதன் வர்றாருல்ல, உயரமா ஒருத்தர் குங்கும பொட்டுலாம் வச்சுக்கிட்டு வில்லன் மாதிரி, அவருக்கு ஒரு சாவு வரணுமா? இவ ப்ரே பண்ண உடனே அவர் செத்துருவாராக்கும். அதோட எங்க மாமா ஒருத்தர் சொல்லுவாரு அடிக்கடி, மாப்பிள தமிழ்நாடு வளரல வளரலங்கிறானே, அப்படிலாம் இல்லை மாப்பிள வளர்ந்துருக்குன்னாரு. என்ன மாமா சொல்றிய, நான்லாம் சின்ன பையனாக இருக்கையில் இந்த ரெக்கார்ட் டான்ஸுன்னு ஒன்று போடுவாங்க,
அதை பார்க்கணும்னா தலையில் துண்டுலாம் போட்டுக்கிட்டு பாத்தியார் பார்த்துருவாரோ மாமா சித்தப்பா பார்த்துருவாங்களோன்னு பயந்து பயந்து போய் பார்ப்பேன். இப்போ நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைய என் பேர பிள்ளைய எல்லாருமா எங்கள் வீட்டு நடுக்கூடத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு சேனல்லையும் ரெக்கார்ட் டான்ஸ் தான். அது ஒன்று மானாட மயிலாட ஒன்று ஜோடி நம்பர் ஒன்று அது இதுன்னு போட்டு எல்லாத்துலேயும் தங்கு 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 தங்குன்னு ஆடுதுக பொம்பளை பிள்ளைய. அந்த டான்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யார் ஜட்ஜு தெரியுமில்ல? பாரத நடனங்களில் பாரம்பரிய நடனங்களில் முத்திரை பதித்த நமிதா மாளவிகா ஜோதிலட்சுமி இவங்கெல்லாம் ஜட்ஜு. அது உட்காந்து அதுக்கு தங்கு 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 தங்குன்னு ஆடுதுக ஆடணும்னு இவங்க சொல்ற யுவர் சாங் செலக்ஷன் வாஸ் வெரி குட் பாராட்டுறாங்களாம் ஜட்ஜ்மெண்ட். இவங்க காம்பியர் கேட்குறாங்க நமிதா மேடம் உங்க கமெண்ட்ஸ். ஆமாம் ஆமாம் உடனே அந்த பொண்ணு சொல்லுது இவர் சாங் செலெக்ஷன் அது ரொம்ப நல்லா இருந்தது அது கொரியோகிராஃபி சூப்பர் நல் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கெமிஸ்ட்ரி சரியில்லை. நான் யோசிச்சு பார்த்தல இல்லையா எனக்கு. அப்போ பிசிக்ஸ் பயாலஜிலாம் சரியா இருக்காங்க, கெமிஸ்ட்ரி மட்டும் தான் சரியா இல்லையாங்க. கெமிஸ்ட்ரி அது சரியில்லை, அது பெஸ்ட் லக் நெக்ஸ்ட் டைம். எங்கள் மாமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கார். ஒரு காலத்தில் பயந்து பயந்து பார்த்த ரெக்கார்ட் டான்ஸை இன்னைக்கு நமிதாவோட சேர்த்து பார்க்க வச்சுட்டாங்களையா. என்னைக்கு நான் பார்க்க யார நம்பி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எவரவர் கையிலோ. ஒரு அரசியல்வாதி டிவி சட்டம் போட்டால் எதுக்கு ஹெல்மெட்டு போடணுமா வேண்டாமான்னு இன்னைக்கு வரைக்கும் வழங்கலை. மண்டையெல்லாம் காயுது ஹெல்மெட் போடணுமா வேண்டாமா. நான் ஒரு ஹெல்மெட்டே கூட கேட்டேன் என்ன போடவா வேண்டாமா, அது ஹெல்மெட் போடா லூசு அப்படின்றச்சு. இது ஹெல்மெட் இங்கே மதுரையில் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்காக போனேன். ரெண்டு பல்சர் பைக்கு பிளாக் கலர் ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க முகத்தையெல்லாம் மறைச்சு. ரெண்டு பேருக்கு பின்னாடியும் அவன் ஒய்ஃபு பெட்ரோல் போட்டாங்க. அந்த அந்த பெட்ரோல் பங்க் என்ட்ரன்ஸில் அந்த ரெண்டு ஒய்ஃபு இறங்கிட்டான். இவனுக்கு போய் பங்கு போட்டான், பங்கில் போய் பெட்ரோலை போட்டுட்டு மொதல் போனவன் ரெண்டாவது ஆகிட்டான், ரெண்டாவது போனவன் மொதல் வந்துட்டான். அவன் வந்த உடனே லொழக்குன்னு அந்த அம்மா ஏறி உட்காந்துருச்சு. இவன் ஜங்கு ஜங்கு டங்கு டங்குன்னு ஓட்டிட்டு எங்கள் முத்துராமலிங்க தேவர் சில பாலத்துக்கிட்ட போயில இவனுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யாருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனவள்ள இல்லடா, இது பின்னாடி இருக்கிறது நம்மாள் மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு திரும்பி பார்த்தா அவன் கொண்டாட்டி. உடனே இவன் சாரி ஐ எம் சாரி ஐ எம் சாரின்னு நல்ல பேலுவோம். அதனால் மறுபடியும் கொண்டாந்து வந்து அவன் இவன் பொஞ்சாதியை வச்சுக்கிட்டு அவன் அங்கே நிற்கிறான். சாரி சார் தப்பு நடந்து வச்சு. ஆனால் அந்த ரெண்டு பேருளையும் நான் ரொம்ப பாராட்டினேன், ஏன்னா நேர்மையான ஆளுங்க ரெண்டு பேரும். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு கூட்டிகிட்டு போயிருந்தான்னு வைங்க, இப்போ தான் எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறாங்களே. பகவானா பார்த்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறதுக்கு அப்படின்னு போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல. சட்டம் போச்சு காவல்துறைக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே திருடன் வந்தான், வீட்டுக்காரன் கத்துனான் திருடன் 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 திருடன்னா. இவ்வளவு பெரிய திருட்டை தனியாவா செஞ்ச அப்படின்னாரு. அவன் சொல்றா கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நான் என்ன அரசியலா நடத்துறேன் அப்படின்னு கேட்டு கோர்ட் போச்சு. இங்கிலீஷ்ல SUIT சூட் அப்படின்னாலும் வழக்கு தான், CASE கேஸ் அப்படின்னாலும் வழக்கு தான். சூட் கேஸ் நீ சூட் ஃபைல் பண்ணாலும் சரி கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி தேவை சூட் கேஸ். வாட் எவர் யூ ஃபைல் யாரை நம்புறது? நீதிபதியை நம்பவா போலீஸை நம்பவா? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எவரவர் கையிலோ. நிறைவு பண்ணுறேன்.
உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும், அங்கே சார் இருக்காரு, என்னத்தை சொல்றது, ஏன் டாக்டர் நார்மல் டெலிவரி ஆனதுக்கு இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டாந்து சிசேரியம் பண்ணியிருப்போம்ல, அவருக்கு பணம் தேவை. டாக்டரு கோயிலுக்குள்ள போனோம்னு சொன்னா ஒரே கூச்சல் இறைச்சல். இந்த நாட்டை கோயிலுக்குள்ள போனா குருக்கள் காசு போட்டாதான் திருநீர் கொடுக்கிறார். ஏன் சாமி திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி கொடுக்குறீங்கன்னு ஒரு பட்டர்கிட்ட கேட்டேன். வந்தோமா சாமியை கும்பிட்டோமா போனோம்னு இருங்கோ அப்படிங்கிறார் அவர். ஏன் சாமி பன்னீர் இலைன்னு அப்புறம் எங்க தாத்தாட்ட வந்து கேட்டேன், ஏன் சாமி ஏன் தாத்தா பன்னீர் இலையில அங்க மட்டும் பன்னீர் இலையில கொடுக்குறாங்க திருச்செந்தூர்ல. அப்ப எங்க தாத்தா தான் சொன்னாரு, பன்னீர் இலைய திருப்பி பாடுறா, 12 நரம்பு அந்த இலையில இருக்கும், பன்னீர் இலையில வச்சு திருநீர் கொடுத்தா முருகன் தன்னுடைய 12 கரங்களால் திருநீர் வழங்குவதாக ஐதீகம். அதனாலதான் திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில வச்சு கொடுக்குறான்னு எங்க தாத்தா சொல்றாரு. பட்டருக்கு தெரியலை, அவரை நம்பித்தான் நான் சாமி கும்பிட வேண்டியிருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் அரசு அலுவலகத்துக்குள்ள போனோம்னா சொல்லவே முடியாது, எல்லாத்துக்கும் காசு கேட்கிறான். ஏன் மவன் எனக்கு பிறந்தாங்கன்னு சொல்றதுக்கு அவன் காசு கேட்கிறாயா? எங்கயா போய் சொல்றது? இல்லைங்க எனக்கு தாங்க பிறந்தான்னு நான் சொல்றேன். நோ, இவன் இவனுக்கு தான் பிறந்தான், பெத்தது நான் தாண்டானா 50 ரூபா கொடுங்கிறான். பஞ்சாயத்து சொல்லுது, எங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு வந்தாலும் ஆபீஸ் நினைப்பாவே தான் இருப்பார். அரசு அவ்வளவு சின்சியரானா வீட்டுக்கு வந்தாலும் தூங்குறாருங்க, ஆபீஸ்லயும் தூங்கிட்டே கிடப்பான் போல் இருக்கு. சரி, கடைசியா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு போய் கேட்கலாம்னு போய் ஜோசியக்காரன் போனா அவன் 17 கோயில்ல பரிகாரம் பண்ணுங்கிறான். என் உடம்பு சரியில்லை, ஒரு சரியில்லை, பஞ்சாயத்து சரியில்லை. ஒரு ஜோசியக்காரர் ஜோசிய தொழிலே விட்டுட்டார். ஏன்னாச்சு ஜோசிய தொழிலை விட்டுட்டியான்னு? இல்லை, ஒரு பைய வந்தான், ஒரு இளம்பைய, உங்கள் ராசிக்கு நீங்கள் துணிஞ்சு எதையும் செய்யலாம், எவனும் எதுவும் செய்ய முடியாதுன்னு என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். அதோட ஜோசிய தொழிலை விட்டுட்டேன். இப்போ சொன்னதெல்லாம் யாவச்சுங்க, இவ்வளவு பேரையும் நம்பித்தான் நாம் வாழ வேண்டி இருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எவரவர் கையிலோ இருக்கிறது. எல்லாரும் நம்மளை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது, அதுவும் நெஞ்சார மகிழ்வதற்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. எல்லாரும் டென்ஷன் பண்ணுற இடத்துல அந்த டென்ஷனுக்கு ரிலீஃப் கிடைக்கிறது என்று சொன்னால் அது சென்னை நகைச்சுவை மன்றம் திருவல்லிக்கேணி கிளையிலே கிடைக்கிறது. அந்த கிளைக்கு வெள்ளி விழா. இந்த வெள்ளி விழாவில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, என்னை மிகச்சிறந்த பேச்சாளர் என்கிற பாராட்டு வேறு. எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் நான் வணங்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் பாட்டி ஒரு வாக்கியம் சொல்வார்கள், அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். 10 குழந்தைங்க ஒரு தாய் பெற்றாலும் பாலத்தாண்டா அவ பகுந்தளிக்க முடியும், பாக்கியத்தை அந்தந்த குழந்தைங்க தான் வாங்கிட்டு வரணும் தாங்க. 10 குழந்தைங்க பெற்றாலும் பாலத்தாண்டா பெத்த தாய் பகுந்தளிக்க முடியும், ஆனா பாக்கியத்தை அந்தந்த குழந்தைங்க தாண்டா வாங்கிட்டு வரணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. எங்க வீட்டில் நாங்கள் 6 பேர் குழந்தைங்க, என் கூட பிறந்தவங்க 5 பேர். அந்த 6 பேர்ல நான் ஒரு பாக்கியசாலி என்று என்னை உணர வைத்திருக்கிற இந்த மன்றத்திற்கு, கேட்டு ரசித்த உங்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.